சென்னையில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் ரோட் ஷோவில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு. நிபந்தனைகளை மீறி விளம்பர பதாகைகளை வைத்ததாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை. நெல்லையில் 3 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை. ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு இன்று மாலை முதல் சனிக்கிழமை வரை தடை நீடிப்பு. மோடி மீண்டும் பிரதமரானால் சர்வாதிகார நாடாக நமது தேசம் மாறிவிடும் என முக ஸ்டாலின் விமர்சனம். ஊழலுக்கு பல்கலைக்கழகம் கட்டினால் அதற்கு பிரதமர் மோடிதான் வேந்தர் என கடும் தாக்கு. திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. ஊழல் பணத்தை முதலீடு செய்யவே முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளிநாடு சென்றதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை. மக்களிடம் பணத்தை கொள்ளையடித்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பதாக கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாட்டம். அதிகாலை சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. சென்னையில் இன்று ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயக்கம். ரம்ஜான் பண்டிகை விடுமுறையால் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்பதால் நடவடிக்கை. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிப்பு. அவசர சிகிச்சை உள்ளிட்ட உட்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் வழக்கம் போல் இயங்கும். சென்னை காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் இன்று முதல் தபால் வாக்கு செலுத்தலாம். காவலர்கள் தபால் வாக்கு செலுத்த சிறப்பு தபால் வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பு. தேர்தலில் ஆபாசமாக பேசுவதும் செங்கலை தூக்குறதும் ஏற்புடையதல்ல. கள்ளக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரம். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை. நள்ளிரவு வரை நீடித்த சோதனையில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். திண்டுக்கல் அருகே பிரச்சாரத்தின் போது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் வழங்கியதாக புகார். திமுகவினர் 50 ரூபாய் வழங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் வாக்களிக்க மறுப்பு. முதியோர்களிடம் தபால் வாக்கு பெற சென்ற அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய கிராம மக்கள். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்தியா கூட்டணி ஆட்சியில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் சமாஜ்வாதி கட்சி வாக்குறுதி. அந்தமான் அருகே வங்கக்கடலில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.2 பதிவானது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL போட்டியில் குஜராத் அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி. ராஜஸ்தான் அணியில் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த குஜராத் டைட்டன்ஸ். IPL தொடரில் மும்பை பெங்களூரு அணிகள் இன்று பல பரீட்சை. 2வது வெற்றியை பெறுவதில் இரு அணிகளும் தீவிரம்.